லாஸ்ட் ரெண்டு எடுத்துக்காட்டு சம். ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆறு பவர் என், ஸோ 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் காண்க. ஸோ எண் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு, எண்கிறது நமக்கு எவ்வளவு உறுப்புகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த எண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிகச்சிறிய மிகை முழு எண்ணா நமக்கு கிடைக்கணும். ஆறு பவர்ல தான் அந்த எண் இருக்கு. அப்ப ஆறு பவர் எண், இந்த பவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆறு பவர் மூணு அப்படின்னா ஆறு என்ன செய்வோம், த்ரீ டைம்ஸ் போடுவோம். ஆனா ஆறு த்ரீ டைம்ஸ் போட்டோம்னா 216 தான். ஸோ 216 வந்து 5000-ஐ விட பெருசா? கிடையாது. அதே மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 5000-ஐ விட பெருசாகவும் இருக்கணும். அது மாதிரி இந்த பவர் வந்து மிகச்சிறிய மிகை முழு எண்ணாக கிடைக்கணும். ஸோ ப்ளஸ்ல வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 1ங்கிறனால நம்ம எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ ஏ வந்து 1, ஆர் வந்து ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது வந்து நமக்கு எப்படி கிடைக்கு, ஆர் வந்து ஆர் மைனஸ் 1, இது வந்து நமக்கு 5000-ஐ விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஆர் பவர் என் மைனஸ் 1 பை 5. ஸோ இந்த பெருக்கல் வகுத்தல் அஞ்சாங்கிட்டு போகும்போது நமக்கு பெருக்கல் அஞ்சாக மாறிடும். ஸோ ஆர் பவர் என் மைனஸ் 1, ஸோ 25. இந்த மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போகும்போது நமக்கு ப்ளஸ் 1-ஆக மாறிடும். ஸோ ஆர் பவர் என் 25 001. இப்போ இதை விட நமக்கு என்ன செய்யணும், பெருசான வேல்யூ கிடைக்கணும். இப்போ ஆர் பவர் 5 போட்டிங்கன்னா 7776 கிடைக்குது. இப்போ ஆர் பவர் 6 போட்டோம்னா 46656. ஸோ 25000-ஐ விட 46000 நமக்கு பெருசு தான். அப்போ ஆறு பவர் ஆறு, அதாவது ஆறு பவர் ஆறுங்கிறது நமக்கு என்னது, 46656. ஸோ 25001. இப்போ நம்ம பவர் எண்ணை வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என் ஈக்குவல் டு 6. அப்போ மிகச்சிறிய மிகை முழு என் ஈக்குவல் டு 6. அடுத்த எடுத்துக்காட்டு, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டை விட பாதி தானா. இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்குவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வருது வருடத்தில். அடுத்த ஆண்டு என்ன செய்கிறாருன்னா இதோட பாதி தான் சேமிக்கிறார். ஸோ அடுத்த ஆண்டு இதோட பாதி தான் சேமிக்கிறார். இந்த மாதிரி 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார். ஸோ 6 வருஷத்தில் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு. ஸோ முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் ஈக்குவல் டு நமக்கு 1/2, ஏன்னா பாதி. ஸோ இப்போ இங்கே இதை விட இது நமக்கு என்னது, பாதி ஆயிடுது. இது வந்து இப்போ இது முதல் உறுப்புனா ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், இதுலேருந்து இதை நம்ம பாதியாக கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் வந்து நமக்கு அதிகம். ஸோ 1 தான் நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆர் வந்து 1/2 த ஹோல் பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 1/2 மைனஸ் 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம் எடுப்போம். 1 பை
ஸோ ரெண்டு சிக்ஸ் டைம்ஸ் போட்டோன்னா 64 மைனஸ் 1 பை இதை எல்சிஎம் எடுத்தோன்னா 2 1 மைனஸ் 2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ 64 1 மைனஸ் 64. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மைனஸ் 64. ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும், மைனஸ் 63 வரும். ஸோ மைனஸ் 63னா நமக்கு சம்மில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலா நம்ம இப்படி பண்ணி பண்ணோம்னா நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஸோ நமக்கு வந்து மிகை முழு எண்ணில் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதணும். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் ஈக்குவல் டு ஏ 1 மைனஸ் ஆர் பவர் என்னன்னு எழுதணும், டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ கீழே இருக்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம் 1 மைனஸ் ஆர் அப்படின்னு. இப்போ எஸ்ஆர் ஈக்குவல் டு ஏ 1 மைனஸ் 1 பை 2 த ஹோல் பவர் 6 டிவைடட் பை 1 மைனஸ் 1 பை 2. இப்போ ஏ 1 மைனஸ் 1 பை 64 டிவைடட் பை, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ 64 64 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பை 2 ஈக்குவல் டு ஏ 63 பை 64 டிவைடட் பை 1 பை 2. ஸோ இந்த வகுத்தில் நம்ம என்ன செய்யணும், மேலே பெருக்கலை மாற்றணும், பெருக்கலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு 63 பை 64 இன்ட்டு 2 பை 1. ஸோ இப்போ செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணால் 32. ஸோ ஏ 63 பை 32. இப்போ எஸ்ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எஸ்ஆர் எல்லாமே நமக்கு 7875, எஸ்ஆருடைய வேல்யூ 7875 7875. ஏன்னா என்ன செஞ்சுருக்காங்க, 6 ஆண்டுகளுக்குரிய சேமிப்பு தொகை தான் இது. ஸோ 6 ஆண்டுக்குரிய சேமிப்பு தொகை இது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பெருக்கல்ல இருக்கிறத என்ன செய்யணும், அங்கே வகுத்தல கொண்டு வரணும். இப்போ ஏ ஈக்குவல் டு 7875 பை வகுத்தல 63 பை 32. இப்போ இதை நம்ம என்ன செய்வோம், பெருக்கல மாற்றுவோம். 32 பை 63 என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா, ஸோ 63 ஒரு தடவை போகும், அடுத்து 2 5. ஸோ 125 இன்ட்டு 32. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 4000 ஏ. ஸோ அப்போ இவங்களுடைய முதல் ஆண்டு சேமிப்பு என்னது, 4000 ரூபாய். ஸோ முதல் ஆண்டு சேமிப்பு 4000, இதுக்கு முந்தைய ஆண்டை விட பாதி குறையுதுங்கிறாங்க. அப்போ ரெண்டாவது ஆண்டு 2000, ஸோ மூணாவது ஆண்டு 1000, ஸோ நாலாவது ஆண்டு 500, அஞ்சாவது ஆண்டு 250, ஆறாவது ஆண்டு 125. இந்த எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 7875 கிடைக்கும். அதுதான் அந்த 6 ஆண்டுகளுக்குரிய சேமிப்பு. ஸோ இது நமக்கு தேவையில்லை, நமக்கு கேட்டிருக்கிறது முதல் ஆண்டு சேமிப்பு தொகை எவ்வளவுன்னு.